கர்நாடகாவில் அண்ணாமலையை களமிறக்கிய பிஜேபி ஒரே கல்லில் இரண்டு மாங்காய். அதாவது கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் வந்து தேர்தல் இணை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க இவர் நம்ம அண்ணாமலையார். போன தடவை அண்ணாமலை அங்கே கர்நாடகா போயிருக்கும்போது அவர் வந்து அந்த இதில் கர்நாட்டிக் மொழியில் பேசியிருக்காரு. அது அங்கே உள்ள மக்கள் ஏற்கனவே அவர் 10 வருஷம் அங்கே இருந்ததுனால கன்னடத்தில் பேசுனதை பார்த்து மக்கள் கூட்டம் அப்படி வந்துட்டு அவரை கவர்ந்துட்டாங்க அங்கே உள்ளவங்க மக்கள்லாம். அதனால இப்போ வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அண்ணாமலைன்னு பேரை சொன்னோடனே அதிர்தோ அதே மாதிரி கர்நாடகாலையும் அவர் பேரை சொன்னோடனே அப்படியே மக்கள் கூட்டம் அப்படி வருது, ஒரு பெரிய எழுச்சி வருது. அதனால இப்போ வந்து அங்கே யார் யார் இருக்குங்கன்னா இவங்க நிற்கிறாங்க. காங்கிரஸ் வந்து முதல் எதிரி கட்சியாக நிற்கிது. அப்போ அங்கே வெற்றி பெறணும்னா அண்ணாமலை மாதிரி ஒரு மக்கள் அங்கே வந்தால் தான் வெற்றி பெற முடியும் காங்கிரஸ் கிட்ட இருந்து பிஜேபி. பிஜேபி ஆட்சியில் தான் இருக்கிறது. அதனால இவங்களை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து இதை வந்து அண்ணாமலைக்கு ஒரு பவரான ஒரு போஸ்டிங்கை கொடுத்து அவரை வந்து அங்கே கொண்டு நிப்பாட்டியிருக்கிறது. அங்கே பிஜேபி வந்து கர்நாடகாவில் ஜெயிக்கும், கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அந்த மாதிரி ஒரு நிலை. ரெண்டாவது உயர் பதவிகளுக்கு வந்து இவர் போகிறதுனால இவருடைய பவர் வந்து அதிகமாகும், அண்ணாமலையோட பவரு. அதனால அடுத்தவங்க வந்து இவரை பற்றி பேசுகிறதோ அல்லது இவருடைய இவரை எதிர்த்து ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கான தண்டனை வந்து கூடுமே தவிர குறையாது. இந்த ஒரு இதுக்காகத்தான் அண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு ஒரு பவரை வந்து மோடி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மைங்க. அதாவது எங்கே ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கோ அந்த நல்ல உள்ளங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதமும் இருக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்.